ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, குதிரவாளி அரிசியில ஒரு சாதம் தான் பார்க்க போறோம். வாங்க, இந்த சாதம் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம சேனல்ல இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா, நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாத்திரத்தில் அரை கப்பு குதிரவாளி அரிசி சேர்த்துக்கிறேன். இதை வந்து நாலு முறை நல்லா அலசிட்டு இந்த மாதிரி தெளிஞ்ச நீரில் அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது வரைக்கும் அரைச்சி இதை ஓரமாக வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சுட்டு, குக்கர் சூடான உடனே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆன உடனே பட்டை லவங்கம், சோம்பு, ரெண்டு பச்சை மிளகாய், தேவையான அளவு வெங்காயம், தேவையான அளவு உப்பு சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து ரொம்ப பொன்னிறமாக மாறணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வெந்தாவே போதும். இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த அதெல்லாம் சேர்த்துக்கிட்டு, கொஞ்சம் தனி மிளகாத்தூள், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், ஒரு சிட்டிகை பிரியாணி தூள், ஒரு சிட்டிகை கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து இந்த மசாலாலாம் இதில் படுற மாதிரி நல்லா வேக வச்சுட்டு, ஒரு டூ மினிட்ஸ் கழித்து இதில் ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி நல்லா மையாகிற வரைக்கும் நல்லா வேக விடுங்க. வேக விட்டுட்டு இது கொஞ்சம் மையாக மாறின உடனே இதுக்குள்ளே நம்ம வந்து கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா கொஞ்சம் வதங்கின உடனே இது கூட வந்து நம்ம இப்போ ஊற வச்சிருந்த அரை மணி நேரம் ஊற வச்சிருந்தோம் குதிரவாளி அரிசியை இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நான் வந்து அரை கப்பு தான் சேர்த்தேன், அதனால் 1.5 கப்பு தான் வச்சுருக்கேன் தண்ணி. வச்சு ஒரு 3 ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் விட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக தயாராகிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.